Hi friends, welcome back to my channel. Nadongaro. So, in this video, we will create a traditional homely makeup look. So, you can see this look. So, if you create this look, we will video clip. That's why we are watching our channel. Subscribe to our channel and click the bell icon. So, let's go into the video. So first step vandu nama cleansing vandu pannikala adukku vandu na dermavi hydra cleanser eduthirukken so idu vandu konjama cotton pad la eduthu nama face la full ah deep cleanse pannikala so dirt edhavu irundhuchuna nama face la irund remove aayirum adukapra makeup odumbodhu unga face paakradhukku romba oru flawless look ah fresh ah theriyum so adukaga indha step nama follow pannikala and second vandu nama toner vandu apply pannikala na vandu biotic cucumber toner eduthirukken so adhey vandu nama face full ah apply pannikala and apply பண்ணதுக்கு அப்புறம் நல்லா அப்சார்ப் பண்ண விட்டுருங்க and next step வந்து நம்ம moisturizing apply பண்ண போறோம் அதுக்கு வந்து நியூட்ரிடெம் விட்டமின் E moisturizing lotion எடுத்துக்கறேன் so என்னோட face-ல எவ்வளவு தேவையோ அவ்வளவு moisturizing lotion வந்து நான் apply பண்ணிக்கிறேன் and நல்லா வந்து circular motion-ல நல்லா டீப்பா உங்களோட face-ல வந்து ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்து apply பண்ணிக்கலாம் and அதுக்கு அப்புறம் வந்து ஃபர்சலிக்குள்ள gold oil வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் என்னோட face-ல apply பண்ணிக்கிறேன் so இது வந்து எதுக்கு அப்படினு பார்த்தோம்னா என்னோட skin வந்து கொஞ்சம் dry ஆ இருக்கு so அதனால இதை நான் extra add பண்ணிக்கிறேன் அதோட same time நம்ம face வந்து பார்க்கிறதுக்கு glowing-ஆ தெரியும் அதனால வந்து நான் apply பண்ணிக்கிறேன் அடுத்தது வந்து நம்ம லாரியல் குள்ள ப்ரோ ஆர்டிஸ்ட் இது வந்து நான் என்னோட ஐப்ரோ வந்து ஃபில் பண்றதுக்காக எடுத்துக்கிறேன் டார்க் பிரவுன் சோ ஒரு பிரஷால என்ன பண்ணிக்கோங்க ஃபிளாட் பிரஷால எடுத்து நம்ம வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கலாம் தென் ஸ்பூலியால அத நல்லா ப்ளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க தென் நெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோ டிண்ட் கிடைக்குது அதாவது இது எப்படினா உங்களோட ப்ரோ வந்து நல்லா செட் பண்றதுக்காக இருக்கும் சோ இத எடுத்து நான் ப்ரோவை செட் பண்ணி எடுத்துக்கிறேன் அண்ட் அடுத்து வந்து நம்ம ஃபவுண்டேஷன் வந்து Maybelline சூப்பர் ஸ்டே 24 ஹவர்ஸ் சோ இந்த ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன் சோ இது ஒரு ஃபங்க்ஷன் டைம்னா நமக்கு லாங் ஸ்டேவா இருக்குிறதுக்கு at the same time வந்து இன்விசிபலா இருக்குிறதுக்காக இந்த ஃபவுண்டேஷன் நான் வந்து யூஸ் பண்றேன் இது வந்து ஒரு மீடியம் டு ஒரு ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன் சொல்லிக்கறோம் சோ நான் வந்து 2 to 3 drops எடுத்துட்டு என்னோட ஃபேஸ் அண்ட் neck எல்லாமே நான் கவர் பண்ணிக்கிறேன் and இன்னுமே என்னோட neck வந்து கொஞ்சம் பிளாக்கா இருக்கு சோ அதனால நான் neck வந்து வேற கலர் வந்து போட்டு மேட்ச் பண்ணி எடுத்துக்கேன் and அதுக்கு அப்புறம் வந்து கன்சீலர் வந்து நான் Maybelline குள்ள இன்ஸ்டன்ட் ஏஜ் ரிவைன் கன்சீலர் எடுத்துக்கறேன் சோ இது வந்து ஷேட் வந்து caramel so adu eduthittu apply pannittu nalla blend panni eduthukuren then concealer set pandrathukaga na Maybelline fit me kulla finishing powder loose finishing powder eduthittu enoda under eye area la engala nama concealer apply panamo anga apply panni eduthukalam then nix kulla oru dark brown shade so idoda shade number ella unga description la ku neenga check panikonga so enoda eyelid fulla na vandu oru flat brush ala udhiyala na just tap panni eduthukuren and adukapra vandu oru chinna blending brush ala transition area la vandu konjama blend panni eduthukuren then நம்ம நியூட் பேலட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன் Maybelline குள்ளது சோ இதுல காட்ட ஒரு லைட் ஷிமர் ஷேட வந்து என்னோட ஐலிட்ல அப்ளை பண்ணிட்டு just blend பண்ணி எடுத்துக்கிறேன் and அதுக்கு அப்புறம் Maybelline ல வந்து காமிக்கிற இந்த பிரவுன் ஷேட் எடுத்துட்டு நம்ம வந்து கிரீஸ் ஏரியால ஒரு இன்னொரு தடவை நம்ம என்ன பண்ணிக்கலாம் blend பண்ணிக்கலாம் and adjust ல blend பண்ணிக்கலாம் and அதே மாதிரி வாட்டர் லைன் ஏரியா கீழையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிட்டு அது நல்லா blend பண்ணி எடுத்துக்கலாம் சோ அப்பதான் ஒரு பிரவுன் ஸ்மோக்கி ஐ மாதிரி கிடைக்கும் and அதுக்கு அப்புறம் வந்து Maybelline குள்ள ஹைப்பர் கர்ல் மஸ்காரா சோ இத எடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன் நான் just swing வந்து create பண்ணிட்டு அது வந்து நான் apply பண்ணிக்கிறேன் சோ எப்படினு பாத்தீங்கன்னா இது வந்து பார்க்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் glossy-ஆ தெரியும் ஆனா அது glossy கிடையாது நார்மலா இருக்கக்கூடிய ஒரு லைனர் தான் பட் இதல பாக்கும்போது கொஞ்சம் ஷைனா தெரியுது அதனால என்ன பண்ணிருக்கேன் Maybelline-ல கிடைக்கக்கூடிய ஒரு pencil liner எடுத்துட்டு இத என்ன பண்றேன் வாட்டர் லைன் ஏரியா கீழையும் நம்ம வந்து கொஞ்சம் finishing கொடுத்துக்கலாம் and அதுக்கு அப்புறம் வந்து நீங்க உங்களோட curl உதவியோட நல்லா curl பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து வந்து பாபி பிரவுன் குள்ள ஸ்மோக்கி மஸ்காரா சோ இதால என்ன பண்ணிக்கிறேன் என்னோட லாஷஸ் வந்து நல்லாவே ஒரு ஸ்மூக்கி எஃபெக்ட் வர மாதிரி நல்லா கர்ல் பண்ணி எடுத்துக்கிறேன் அண்ட் அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி ஃபேக் லாஷஸும் வச்சிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து மேக்கப் ரெவல்யூஷன் பேலட் ஸோ இதில் நான் காமிக்கிற இந்த ஷேட் எடுத்துட்டு நான் லைட்டாக அதாவது இது வந்து கொஞ்சம் ஷைனிங்காகவும் இருக்கும் அண்ட் அட் த சேம் டைம் லைட்டாக பிங்கியாகவும் இருக்கும் அதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன் அண்ட் அதுக்கப்புறம் நைக்காவில் இருக்கக்கூடிய ப்ளஷ் பேலட் அதில் இருக்கிற ஷேட் எடுத்துட்டு நான் வந்து கொஞ்சமாக என்னோட ஃபேஸை ப்ளஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் அண்ட் அதுக்கப்புறம் ஃபெரரூசி பவுடர் கான்டோர் கீட் ஸோ இதால் நம்ம வந்து கான்ட்ரோல் ஏரியா எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் கான்ட்ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் அண்ட் அதே மாதிரி நோஸையும் நான் கொஞ்சம் என்ன பண்ணிக்கிறேன் கான்ட்ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ சேம் நம்ம மேக்கப் ரெவல்யூஷன் பேலட்டில் இருக்க ஒரு ஷேட் எடுத்து நான் ஹைலைட்டராக யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ ஹைலைட்டர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து மேக்கோட ஃபிக்ஸ் அண்ட் ப்ரைம் எடுத்துட்டு என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக நான் ஸ்ப்ரே பண்ணி எடுத்து நல்லா ட்ரை பண்ண விடுறேன் அண்ட் அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் வந்து மேக் உள்ளது இதில் ஷேடு வந்து நான் ரெண்டு ஷேடு யூஸ் பண்ணுறேன்
ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைட் ஷேட் அண்ட் அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ஒரு நியூட் ஷேட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் நான் இந்த ஷேட் வந்து கொண்டு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ரொம்ப நியூட் ஷேடாக கொண்டு வர மாதிரி. அண்ட் எல்லா டீட்டெயில்ஸ் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் போட்டு ஜுவல்லரிலாம் நான் வேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் ஃபைனல் லுக். ஸோ ஹோப் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அண்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரு கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இது மாதிரி உங்களுக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை பை, டாடா, டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல்.